மூன்றாம் வகுப்பு கணக்கு அலகு 7 தகவல் செயலாக்கம். இன்று நாம் விரைவு கூட்டலுக்கான வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். நம்ம அன்றாட வாழ்வில் பல இடங்களில் பல சமயங்களில் நம்ம இந்த கூட்டலை பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த கூட்டலை விரைவாக கூட்டுவதற்கான சில நுட்பங்கள், அதாவது ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது என்னென்னா, கூட்டல் அட்டவணையை பயன்படுத்துவது சிறிய எண்களை கூட்டுவதற்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம். கூட்டல் வாய்ப்பாடு அல்லது கூட்டல் அட்டவணையை பயன்படுத்துவது. அதோட கூட்டல் பற்றிய சில கூற்றுக்களையும் நாம் இங்கு தெரிந்து கொள்வோம். முதலில் நாம் பார்ப்பது ஓர் எண்ணுடன் பூஜ்ஜியத்தை கூட்டுதல். அப்போ ஒரு எண்ணுடன் பூஜ்ஜியத்தை கூட்டினால் நமக்கு அதே எண் மாறாமல் அப்படியே கிடைக்கும். இந்த கட்டத்தை நிரப்புவோமா? ஒன்றுடன் பூஜ்ஜியத்தை கூட்டினால் 1, 3 பூஜ்ஜியத்தை கூட்டினால் 3. அப்போ அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே பாருங்கள், அதனுடன் பூஜ்ஜியத்தை கூட்டும்போது நமக்கு அதே எண் திரும்ப கிடைக்கிறது. இரண்டாவது பாருங்கள், ஓர் எண்ணுடன் 1 கூட்டுதல். அப்போ ஒரு எண்ணுடன் நம்ம 1 கூட்டினோமானால் அதற்கு அடுத்த எண் கிடைக்கும். இங்கே கூட்டல் அட்டவணையும் கவனியுங்கள். 1 1 2, 3 1 4, 4 1 5, 9 1 10. அப்போ ஒரு எண்ணுடன் 1 கூட்டும்போது அதற்கு அடுத்த எண் கிடைக்கிறது. அப்போ நம்ம அந்த கட்டத்தை நிறைவு செய்துவிட்டோம். அடுத்தது பாருங்கள், ஒரு எண்ணுடன் 2 கூட்டுதல். அப்போ ஒரு எண்ணுடன் 2 கூட்டும்பொழுது அவற்றின் கூட்டற்பலன் 2 எண்களை தாண்டுகிறது, அதாவது 2 எண் தாண்டி வர எண்ணாக இருக்கும். இப்போ 1 2 கூட்டினோமானால் அதில் 1 2 எண்கள் தாண்டி என்ன வரும், 3 அப்படின்னு வரும். அதற்கடுத்து 3 2 கூட்டினோமானால் 5, 4 2 கூட்டினோமானால் 6, இந்த மாதிரி அந்த வரிசை எண்கள் வரும். அடுத்ததாக நாம் பார்ப்பது 10 கூட்டுதல். அப்போ ஒரு எண்ணுடன் 10 கூட்டும்போது அந்த எண்ணினுடைய 1 இலக்கம் அப்படியே தான் இருக்கும். 10 இலக்கம் மட்டும்தான் 1 அதிகரிச்சுக்கிட்டே வரும். இப்போ 10 அந்த 10 இலக்கத்தில் இருக்கக்கூடிய 1 அடுத்த 10 கூட்டும்போது 2 ஆகும், அடுத்து 3 4 அப்படின்னு அந்த 10 இலக்கம் மட்டும் அதிகரித்து கொண்டே வரும். இங்கேயும் நீங்கள் கூட்டி போடும்போது தெரியும், அந்த 10 இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண் மட்டும் 1 அதிகரித்து கொண்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 791, 10 இலக்கம் வந்து 9, அதனுடன் 1 கூட்டும்போது அது 0 ஆகும். அப்போ நம்ம அடுத்து 100 இலக்கத்துடன் 1 கூட்டிக்கொள்வோம். அப்போ என்ன வரும்னா 801 என்று வரும். அடுத்ததாக நாம் பார்ப்பது, எண்களை கூட்டும் பொழுது எந்த 2 எண்களை கூட்டினால் 10 வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கூட்டினோம்னா இன்னும் வந்து கூட்டல் எளிதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 7 4 6 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் 7 3 கூட்டினா 10 வரும் தெரியும், அதே போல் 4 6 கூட்டினால் 10 வரும் என்பது தெரியும். அப்போ 10 10 20 என்று இவ்வாறு எளிதாக நாம் கூட்டலாம். இங்குள்ள பயிற்சி கணக்குகளின் கூட்டுத்தொகையினை கண்டறிவோம். முதல் கணக்கு பாருங்கள், 5 1 5 9. இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், 5 5 கூட்டினால் நமக்கு 10 கிடைக்கும், 1 9 கூட்டினால் 10 கிடைக்கும். அப்போ 10 10 என்ன வரும், 20 என்பது கிடைக்கும். அடுத்த கணக்கை பாருங்கள், 2 5 5 7 1. இங்கும் அதே போல தான், 5 5 கூட்டினால் 10 என்ற எண் கிடைக்கும். அடுத்து 2 7 1, இந்த 3 எண்களையும் கூட்டினால் நமக்கு 10 கிடைக்கும். அப்போ 10 10 நமக்கு கிடைக்கும் கூட்டுத்தொகை 20. அதே போன்று மூன்றாவது கணக்கு, 3 6 1 2 8. இப்போ இங்கே நமக்கு 3 6 1, இந்த 3 எண்களையும் கூட்டினால் நமக்கு 10 கிடைக்கும். அதே போன்று 2 8 கூட்டினால் 10 கிடைக்கும். அப்போ 10 10 நமக்கு என்ன எண் கிடைக்கிறது, 20 என்ற எண் கிடைக்கிறது. அதற்கடுத்து நாம் பார்க்கும் முறை இரட்டிப்பாக்கல், அதாவது ஒரு எண்ணை 2 சேர்க்கப்படும் பொழுது அந்த எண் வந்து இரட்டிப்பாகிறது. இப்போ 5 5 அப்படிங்கிறதும் நமக்கு 10 கிடைக்கும், இதே 2 5 அப்படின்னு பெருக்கினாலும் நமக்கு 10 கிடைக்கும். அப்போ ஒரு எண்ணை 2 கூட்டினால் இரட்டிப்பாகிறது, அல்லது அதை 2 பெருக்கினால் அதே எண் கிடைக்கும். அதே போன்று அடுத்தது பாருங்கள், அருகே உள்ள எண்களை கூட்டும்போது இரட்டிப்பாகுவதை
பார்க்குவதையும் பயன்படுத்தலாம். இப்போ 5 + 6 அப்படின்னு இருக்குது இல்லையா, அப்போ அந்த 6 நம்ம 5 வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2 × 5 = 10, மறுபடியும் அந்த 6 இருக்கிற 1 கூட்டிக்குவோம், என்ன கிடைக்கிறது, 11 கிடைக்கிறது. அதே போன்று 4 + 5 அப்படின்னு வரும்போது 4 நம்ம 5 எடுத்துக்கொண்டோம்னால் 2 × 5 = 10, அந்த 10 1 கழித்துக் கொள்வோம், விடையாக என்ன கிடைக்கும், 9. இது போன்றும் நாம் கூட்டலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 இலக்க எண்களை கூட்டும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 7 + 12 அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே 1 இடத்தை மட்டும் கூட்டினால் போதும், அதாவது 7 + 2 கூட்டினால் நமக்கு 9 கிடைக்கும். அந்த 10 இடத்தை நம்ம அப்படியே எழுதிக்கொள்ளலாம், அப்போ என்ன கிடைக்கும், 19. அதே போன்று நான் 3 இலக்க எண்களை கூட்டும்போது முதல்ல எதை கூட்ட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எண்களை பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 576 + 323 அப்படின்னா அந்த எண்ணை விரிவாக்கிக் கொள்ளுதல். எப்படி விரிவாக்கலாம் அப்படின்னா, 100 × 10 × 1 அதாவது 500 + 70 + 6, அடுத்து 300 + 20 + 3 அப்படின்னு அந்த எண்களை விரிவுபடுத்திக் கொள்வோம். அதுக்கடுத்து பாருங்கள், 100 இலக்க எண்களை மட்டும் கூட்டுவோம். இப்போ 500 - 300 கூட்டணும்னா என்ன கிடைக்கும், நமக்கு 800 கிடைக்கும். அடுத்ததாக 10 இலக்க எண்களை கூட்டவும். இப்போ முதல்ல 10 இடத்தில் இருக்கக்கூடிய 70 கூட்டுங்க, என்ன கிடைக்கும், 870 கிடைக்கும். அதுக்கடுத்து அந்த 10 இருக்கக்கூடிய 20 கூட்டுங்க, 890 கிடைக்கும். அடுத்ததாக 1 கூட்டுங்கள், 6 கூட்டினால் 896, அதனுடன் 3 கூட்டினால் 899. இவ்வாறும் நாம் எளிதாக கூட்டலாம். நாம் அதே போன்று இங்குள்ள கணக்குகளை கூட்டுவோம். இதை விரிவாக்கி எழுதணுமானால் 500 + 40 + 3, அடுத்தது பாருங்கள், 210 × 200 = 10 என்று பிரிக்கலாம். இப்போ கூட்டுங்க 100, 5 + 2 கூட்டினால் 7, அந்த 2 போடுங்க, 700 கிடைக்கும். அடுத்து 10 இடத்தில் 40 + 10 = 50, அப்போ 750 கூட்டுங்கள், 750. 1 இடத்தில் 3 + 0 = 3, அப்போ சேர்த்து கூட்டினோம்னால் நமக்கு கிடைப்பது 753. அடுத்த கணக்கு 298 + 501. இப்போ 298, 501 - 500 = 0, 10 இடத்துல இல்லாதனால 0 - 1 அப்படின்னு போடுவோம். இப்போ 100 கூட்டுங்க, 5 × 2 = 7, 700 கிடைக்கும். 10 இடத்தில் 90, 1 இடத்தில் 8 × 9, அப்போ 700 - 90 கூட்டினால் 790, அதனுடன் 9 கூட்டும்போது நமக்கு கிடைப்பது 799. 3வது கணக்கு 798 + 654. நாம் இவ்வாறு பிரித்து எழுதுவோம். இப்போ 700 - 600 கூட்டுங்க, 1300 கிடைக்கும். அடுத்து 10 இடத்தில் 90 - 50 கூட்டும்போது 140 கிடைக்கும். 1300 - 140 சேர்த்தோமானால் நமக்கு கிடைப்பது 1440. 1வது இடத்தில் 8 × 4 = 12 கிடைக்கும். அப்போ 1440 உடன் 12 கூட்டினோமானால் நமக்கு கிடைப்பது 1452. அடுத்த கணக்கு 348 + 681. இவ்வாறு விரிவாக்கி எழுதிக்கொள்வோம். இப்போ 100 கூட்டுவோம், 3 × 9, அந்த 0 2 அப்படியே போடுங்க, என்ன கிடைக்கும், 900. அதனுடன் 10 இலக்க எண்களை கூட்டுவோம். 900 உடன் 40 கூட்டினால் 940, அதனுடன் 80 கூட்டினோம் ஆனால் நமக்கு கிடைப்பது 1020. அடுத்து 1 கூட்டுவோம், 1020 உடன் 8 கூட்டினோமானால் 1028, அதனுடன் 1 கூட்டினோமானால் நமக்கு கிடைப்பது 1029. அடுத்த கணக்கு 543 + 218. இது போன்று நம்பிரிவாக்கி எழுதிக்கொள்வோம். இப்போ 100 கூட்டுவோம், 5 × 2 = 7, அந்த 0 அப்படியே போடுங்க, என்ன கிடைக்கும், 700. அதனுடன் 10 இடத்தில் உள்ள எண்களை கூட்டுவோம், 700 உடன் 40 கூட்டினோமானால் 740, அதனுடன் 10 கூட்டுங்கள், 750. இப்போ அதனுடன் 1வது இட எண்களை கூட்டுவோம், 750 உடன் 3 கூட்டினோமானால் 753, அதனுடன் 8 கூட்டினோமானால் நமக்கு கிடைப்பது 761. அடுத்த கணக்கு 716 + 540.
இதையும் இது போன்று விரிவாக்கி எழுதிக்கொள்வோம். இப்பொழுது நூறுகளை கூட்டுவோம். ஏழும் ஐந்தும் பன்னிரெண்டு. அப்போ அந்த பூஜ்ஜியங்களையும் அப்படியே போடுங்க, என்ன கிடைக்கும்? 1200. அதனுடன் பத்தமிட எண்களை கூட்டுவோம். 1200 பத்தை கூட்டினால் 1210. அதனுடன் 40 கூட்டினால் 1250. அடுத்து ஒன்றாம் இடத்தில் உள்ள 6 கூட்டுவோம். 1256. அதனுடன் பூஜ்ஜியத்தை கூட்டினாலும் நமக்கு அதே எண்ணான 1256 தான் கிடைக்கும்.